அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயர தாமரை மணி மாலைய பீரோவில் எப்படி வைக்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய பொருட்களில் இந்த தாமரை மணியும் ஒன்று. நாட்டு மருந்து கடைகளில் இந்த தாமரை மணி மாலை நமக்கு கிடைக்குது. பண வசியத்தை ஏற்படுத்தி கொள்ள தாமரை மணியை நம்முடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்படி வைக்கணுங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்டில் தீராத வறுமை, வருமானத்திற்கு வழி இல்லை என்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வருமானத்திற்கான வழி கிடைக்கும். வீட்டில் பணம் வந்த வண்ணமே இருக்கும், வீண் செலவு குறையும். தாமரை மணி மாலையாக நிறைய இடங்கள்ல கிடைக்கும், ஆனா அது நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையில்லை. வெறும் தாமரை மணிகள், அதாவது ஓட்டை இல்லாத தாமரை மணிகளை நாம நாட்டு மருந்து கடையில கேட்டா கொடுப்பாங்க. அத ஒற்றைப்படை எண்ணிக்கையில நாம வாங்கிக்கணும், அதாவது 3, 5, 7, 9, 11. உங்களால எத்தனை தாமரை மணிகள் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. கூடவே நாட்டு மருந்து கடைகளில் தாழம்பூ எசன்ஸ் கிடைக்கும். இது தாழம்பூ வாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது இந்த வாசத்திற்கு நல்ல சக்திகள் வசியமாகும். ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக தாழம்பூ எசன்ஸை ஊற்றிட்டு அதில் நீங்கள் வாங்கி வந்திருக்கும் தாமரை மணிகளை போட்டு 3 நாட்களுக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த எசன்ஸ்லேருந்து எடுத்த தாமரை மணி மாலைகளை உங்கள் வீட்டு பீரோவில் வைக்க வேண்டும். வெறும் 3 தாமரை மணிகளை இப்படி செய்தால் கூட பரவாயில்லை, அதுவே போதுமானது. இப்படியா இந்த தாழம்பூ எசன்ஸில் ஊற வச்ச வாசம் நிறைந்த நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய, பண வரவை கொடுக்கக்கூடிய தாமரை மணிகளை எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல பொருட்கள் பல மடங்காக பெருகும். உதாரணத்திற்கு இந்த தாமரை மணிகளை பீரோவில் வச்சா பணம் அதிகரிக்கும். சமையல் அறையில் மளிகை சாமான்கள் வைத்திருக்கும் அலமாரியில் நாம் வச்சா வீட்டில் தன தானியத்திற்கு குறைவே இருக்காது. குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க புத்தக பையில் கூட இந்த தாமரை மணிகளை வைக்கலாம். அப்படி வைக்கும்போது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டா பர்ஸில் பணம் வருறது அதிகமாகும். இப்படி எல்லா நல்ல விஷயத்துக்கும் இந்த தாமரை மணிகளை பயன்படுத்திக்கலாம். திருமணம் நடக்காதவர்கள் அவர்களுடைய ஜாதக பையில தாமரை மணியை வச்சாலும் கூட திருமணம் கைகூடி வரும். இந்த தாமரை மணியை அடிக்கடி நாம மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தினாலே கூட போதும். பண கஷ்டத்துல சிக்கி தவிக்கிறவங்க, கடன் சுமையால பாதிக்கப்பட்டவங்க, வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.